உள்ள வைக்கிறனால ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா இல்ல கண்ணுக்குள்ள போயிடுச்சுனா என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி பயம் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். நானும் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது அப்படிதான் பயந்தேன். பட் ஆனா கிட்டத்தட்ட நான் ஒரு 5 வருஷத்துக்கு மேல காண்டாக்ட் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் எப்பவுமே வந்து போஷன் லோம்ல இருக்கிற காண்டாக்ட் லென்ஸ் தான் வந்து இவ்வளோ வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு நான் வந்து வேற பிராண்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா லென்ஸ்கார்ட் அப்படின்ற ஆப்ல இருந்து நான் வந்து இந்த அக்வா லென்சஸ் இது வந்து நான் இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பேக்கிங்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் வந்து 6 லென்சஸ் இருக்கும். அதாவது ரைட் சைடுக்கு ஒரு பவர் லெஃப்ட் சைடுக்கு ஒரு பவர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தனித்தனி பாக்ஸ் வாங்கி தான் ஆகணும். ஒரு சிலருக்கு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஐக்குமே வந்து ஒரே சைட் ஒரே ஐ பவர் தான். ஸோ நான் வந்து லைக் ஒரு பாக்ஸில் இருக்கிற லென்சஸ் கூட நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் 2 கண்ணுக்கும். நானும் வந்து லெஃப்ட் சைட் ரைட் சைடுன்னு சொல்லிட்டு 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த 2 பாக்ஸ்க்குள்ளேயும் வந்து மொத்தம் 6 லென்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பேக்கிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பேக்கிங்கில் தான் வந்து லென்ஸ் இருக்கும். இது உள்ளதான் வந்து லென்ஸ் இருக்கும். ஸோ இந்த லென்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டிஸ்போசபிள் இருக்கு, மந்த்லி டிஸ்போசபிள் இருக்கு, இயர்லி டிஸ்போசபிள் இருக்கு. ஸோ 3 டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து நமக்கு பெட்டர்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி டிஸ்போசபிள் தான். ஏன்னா டெய்லி உட்காந்து நம்மளால வந்து லென்சஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதே இது இப்போ மந்த்னா நீங்கள் வந்து என்ன டேட்ல எடுக்கிறீங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் மந்த்து அதே டேட்ல நம்ம வேற லென்ஸ் வந்து மாற்றி தான் ஆகணும். நீங்கள் லென்ஸ் மாற்றலை சேம் லென்ஸே நீங்கள் வந்து அடுத்த ஒரு 2-5 டேஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு வந்து லைட்டாக ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா கண்ணு வந்து ரெட்டிஷ் கலரில் மாற ஆரம்பிக்கும், இரிட்டேட்டிங்காக இருக்கும், கண்ணீர் வரும். லென்ஸ் வைக்கிறதே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். ஸ்பெக்ஸ்னால் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியாது, நமக்கு நினச்ச ட்ரெஸ் போட முடியாது, அந்த ஸ்பெக்ஸ் வந்து நமக்கு ஒரு குறை மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலே இருக்காது. நீங்கள் அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த லென்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங் ஃபீல் கண்ணில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே வந்துட்டு கரெக்டாக எக்ஸாக்டா 1 மந்த்ல நீங்க வந்து லென்ஸ் சேஞ்ச் பண்றதுதான் நல்லது. ஸோ லென்ஸ்ல பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களோட பவர் ஐ பவர் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த 6 மந்த்ஸ்க்கான லென்சஸ் வந்து எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 1780 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ இந்த லென்ஸ் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி சொல்யூஷனுக்கு உள்ளதான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து செப்பரேட்டாக லென்ஸ் சொல்யூஷன் வாங்கி தான் ஆகணும். ஸோ இந்த வாட்டி நம்ம புது பிராண்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்கனால ஓகே இதே பிராண்டில் இருக்கிற சொல்யூஷன் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேம் அக்வா லென்சஸோட சொல்யூஷன் தான் வந்து வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு சொல்யூஷன் வாங்கினாலும் அது உள்ளே இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ லென்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த லென்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் லெஃப்ட் சைட்னு அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் கண்ணுக்கு வந்து 2 பவரும் சேம் தான் அப்படின்னு இருக்கும்போது கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லென்ஸை பிரித்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிறத ரைட் சைடில் தான் யூஸ் பண்ணணும், லெஃப்ட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த லென்ஸ் சொல்யூஷன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி மேக்ஸிமம் வந்து 6-7 ஹவர்ஸ் ஆர் 9 ஹவர்ஸ் இப்போ நம்ம ஆஃபீஸ்லாம் போகிறோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து 9 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் லென்ஸு. நம்ம கண்ணுக்குள்ளே தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ஸ்கார்ஃப் கட்டியிருந்தாலும் சரி நம்ம கண்ணுக்குள்ளேயும் டஸ்ட் ஏறும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த லென்ஸு சுற்றி வந்து டஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து லென்ஸ் கிளீனர் யூஸ் பண்ணுறோம். கேஸில் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்யூஷன் வந்து இருக்கும். பட் இருந்தாலும் இந்த சொல்யூஷனை நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் டெய்லி. ஸோ அப்படி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு எந்த ஒரு பாக்டீரியா அஃபெக்டும் இருக்காது. நீங்கள் இந்த 1 மந்த் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா
நான் வந்து ஒரு தப்பு பண்ணேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, இதே மாதிரி லென்ஸை வந்து நான் அந்த டேட்டுக்கு மாற்றாம ஒரு 1 வீக் நான் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். சரி என்ன தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ண அப்புறம் தான் என் கண்ணு ஐயோ பயங்கர இரிட்டேஷனாக இருந்தது, அப்படியே ரெட்டிஷாக மாற ஆரம்பிச்சிருச்சு, ப்ளஸ் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னால் ஒரு சிஸ்டம் முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே என்னால் சிஸ்டமை பார்க்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே இதனால தான் வந்து மந்த்லி வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க போல அப்படின்றத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். லென்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோவா ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. 1 மந்த்து உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கிற வர எந்த ஒரு விஷயமே நமக்கு பழகிட்டா நமக்கு கஷ்டமாகவே இருக்காது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு சில லென்சஸ் வந்து நம்ம வச்சுட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா, டைரெக்டாக சன்லைட்டில் முழிக்க முடியாது, டைரெக்டாக ஹீட் பக்கத்தில் போய் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது, த குவாலிட்டி ஆஃப் த லென்ஸ், ஒரு ஒரு லென்ஸுக்கும் ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கும். அந்த குவாலிட்டி பொறுத்து தான் வந்து லென்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக சன்லைட்டில் இருந்தால் வந்து உங்களுக்கு ஒன்றும் அப்படியே வந்து அது மெல்ட் ஆகி கண்ணுக்குள்ளே போக போகிறது கிடையாது. அது என்ன ஆகும், நீங்கள் டைரெக்டாக சன்லைட்டில் நின்னீங்க அப்படின்னா உங்கள் ஐயை வந்து ட்ரை ஆகும். ஸோ உங்கள் ஐயில் வந்து ஈரப்பதம் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து லென்ஸு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். மோஸ்ட்லி நான் வந்து ஆஃபீஸ் யூஸ் இல்லை நான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், நம்ம ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் போட்டிருக்கோம் இல்லை ஒரு மாடர்னாக ட்ரெண்டியாக ட்ரெஸ் போட்டிருக்கோம், அந்த டைமில் நம்ம போயிட்டு சோடா புட்டு மாதிரி கண்ணாடி போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்காது. ஒரு மாதிரி நமக்கே வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், என்னடா இது நம்ம வந்து நம்மளை எல்லாரும் சோடா புட்டி நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீல் இருக்கும். வாங்க இது வந்து எப்படி இந்த பேக்கிங்லேருந்து எப்படி கண்டெய்னருக்கு மாற்றுறது, கண்டெய்னர்லேருந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறன்றத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணி நான் ரிவ்யூஸ் கொடுக்கல, ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறேன். நிறையா பேருக்கு பயம் ஆஃப்கோர்ஸ் இருக்கும். நான்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து கண்ணாடி முன்னாடி போய் நின்று நான் வைக்கும்போது அவ்வளோ பயமாக இருந்துச்சு, கண்ணீர் தார தாரையாக ஊற்றுது. நான் லென்ஸ்னால் வைக்கல கிட்டத்தட்ட ஒரு 15 to 25 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு ஒரு கண்ணில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே. அதுக்கப்புறமா இப்போலாம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் ஆகும் நான் 2 கண்ணிலையுமே ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அந்த கிளீனிங் ப்ராசஸ் இருக்கிறனால கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஆனால் ஃபிக்ஸிங்னு பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் ரிமூவ் பண்ணிடுவேன். நினச்சிடும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கிடக்கூடாது. நம்ம வந்து கண்டிப்பாக லென்ஸ் யூஸ் பண்ணால் தூங்கவே கூடாது. நம்ம வாட்டுக்கு லென்ஸ் யூஸ் பண்ணிட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு வேளை விழுதா இல்லை உள்ளே போயிடுதா அப்படின்ற பயம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. நானே வந்து ஆன்லைன்லாம் சர்ச் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வேற ஒரு பெரிய குண்டத்துக்கு வேற போட்டிருந்தாங்க. பஸ் ட்ராவல் இல்லைனா வந்து ட்ரெயின் ட்ராவல் ரொம்ப லாங்காக போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ட்ரெயின் போர்டிங் ஆகிற டைம் வர நான் வந்து லென்ஸ் யூஸ் பண்ணுவேன். அப்புறமா நான் வந்து லென்ஸ் ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஏன்னா என்ன அறியாமல் நான் தூங்கிடுவேன். மோஸ்ட்லி நான் ட்ராவலில் வந்து தூங்கிடுவேன். அப்படி இருக்கும்போது நம்ம பாட்டுக்கு தூங்கி கண்ணுக்குள்ளெல்லாம் போயிடுச்சுன்னா அப்படின்ற அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு இனம் புரியாத பயம் வந்து என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஏ இப்போ இந்த லென்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த வீடியோ நான் வந்து ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் வந்து பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணுற பிகினராக இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற எல்லா பேசிக்கான ஸ்டெப்ஸும் நான் வந்து உங்களுக்காக சொல்கிறேன். முக்கியமாக ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து இந்த மாதிரி வந்து பாக்ஸில் தான் வரும். ஸோ இப்போ இந்த மந்த்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற லென்ஸ் வந்து, ஸோ ரைட் சைடுக்கு யூஸ் பண்ண போகிற லென்ஸ் வந்து இதுதான். ஸோ இதை மட்டும் நம்ம வந்து செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். அவர் வந்து வேரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாக்ஸில் வந்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் சைடில் எடுக்கிறதுக்கு இன்னொரு லென்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நான் இன்னொரு லென்ஸ் எடுக்கிறேன். இப்போ இப்படி இருக்கு இல்லையா, இதில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கு உங்களுக்கு நினைக்கிறேன். இங்கே வந்து இந்த மாதிரி எல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லென்ஸை வந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு இந்த இருக்கா இந்த ரேப்பரை வச்சு, தெரியுதா, இந்த மாதிரி மெதுவாக பிரிக்கணும். லென்ஸ் வந்து ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரேப்பரில் ஒட்டிகிட்டு இருக்கும்.
நானும் அந்த மாதிரி நிறைய வாட்டி தேடி இருக்கேன். நான் வந்து ஃபுல்லாக பிரிச்சிருவேன், ஷேக் பண்ண மாட்டேன், ஷேக் பண்ணாமல் ஃபுல்லாக பிரிச்சிருவேன். அப்புறமா பார்த்தா வெறும் சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கும், லென்ஸ் இருக்காது. என்னடா நம்மளை ஏமாத்திட்டானா அப்படின்னு பார்த்தா நம்ம பிரிச்ச ரேப்பரில் இருக்கும் அந்த லென்ஸ். இந்த மாதிரி இன்சிடென்ட் எனக்கு நிறையவே நடந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தனியாக பிரித்து எடுத்தாச்சு, உள்ளே வந்து சொல்யூஷனோடு இருக்குது. லென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிடணும் அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். நார்மலாக ஃபேஸ் ரெஃப்ரெஷ்க்காக நம்ம ஃபேஸ் வாஷ் வெறும் வாட்டர் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா லென்ஸ் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக லென்சஸை வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது டீப் பண்ணுவோம், ஸோ அது வந்து லென்ஸ் உள்ளே போயிடுச்சுன்னா நமக்கு வந்து கண் இரிட்டேட்டிங் ஃபீல் ஏறிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எப்போவுமே ஹேண்ட்ஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க, நெயில்ஸை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. மாதிரி ஏதாவது டர்ட் இருந்துச்சு அப்படின்னா, நெயில்ஸ் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எரியும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் நெயில்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை, நீட் அண்ட் க்ளீனாக ஒரு ஷேப்பில் வச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கண்டெய்னருக்கு எப்படி மாற்றலான்றதை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த லிக்விடோட தான் நம்ம வந்து இந்த கண்டெய்னரில் ஆட் பண்ணணும். தெரியுதா உங்களுக்கு, லென்ஸ் மட்டும் அந்த கண்டெய்னரில் இருக்குது, அந்த சொல்யூஷன் ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லென்ஸு, இதுதான் நம்ம கண்ணில் ஃபிக்ஸ் பண்ண போகிறது. இது வந்து இந்த மாதிரி சொல்யூஷன் உள்ள போட்டு வச்சுருந்தா, ஸோ நீங்கள் எப்போவுமே வந்துட்டு சொல்யூஷனில் தான் போட்டு வைக்கணும். லென்ஸு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே கேஸ் எடுத்து உங்கள் ஹேண்ட் பேக்லேயோ இல்லை உங்கள் ட்ராவல் பேக்லேயோ பத்திரமா வச்சுக்கோங்க, அதுதான் வந்து உங்களுக்கு சேஃப் கூட. ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு எடுத்தாச்சு, இப்போது லெஃப்ட் சைடுக்கும் அதே மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு பிரிச்சிடலாம். இந்த மாதிரி இன்னொரு சைடு ஊற்றிடலாம். வந்து நம்ம கண்டெய்னருக்கு மாற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். என்னோட நான் வந்து இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன், ஸோ என்னோட ஹேண்ட்ஸும் வந்து க்ளீனாக தான் இருக்குது. ஸோ சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கண்டிப்பாக இது ஆல்ரெடி சொல்யூஷனில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து போடக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து இந்த சொல்யூஷன்லேயே ரொம்ப நாள் இருந்திருக்கு, நம்ம வந்து புதுசாக நம்ம இதை க்ளீன் பண்ணி தான் நம்ம கண்ணில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் கூட. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ரைட் சைடில் இருக்கிறதுக்கு நான் லென்ஸ் எடுத்துக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு, லென்ஸ் இருக்குது என்னோட கையில். இப்போ இதில் இந்த சொல்யூஷன் ஊற்றிக்கிறேன். ரொம்ப வேணாம், ஒரு 3-4 ட்ராப்ஸ் விட்டால் மட்டும் போதும். ஸோ இதை இந்த மாதிரி இப்படி ரப் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் தான் வந்து லென்ஸை க்ளீன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன், இதை இந்த மாதிரி எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லென்ஸ் வந்து தனியாக எடுத்துட்டேன். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை அப்படியே இந்த ஃபிங்கருக்கு மாற்ற போகிறோம். ஸோ லென்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்படி தான் இருக்கணும், ஒரு சைடு இப்படி இந்த இந்த ரவுண்ட் பவுல் ஷேப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை இப்படி எடுத்துக்கோங்க, இதை கீழே இந்த ரெண்டு ஃபிங்கர் எடுத்துகிட்டு, அதாவது லென்ஸை பார்க்கக்கூடாது, ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்க்கணும். இப்போது கண்ணை அப்படியே ஸ்லோவாக மூடிடுங்க. நான் சொன்னேன் இல்லையா, லென்ஸ் எவ்வளோதான் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நீங்கள் கண்ணில் வச்ச ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்ணீர் வரும். ஸோ அதுக்கு தான் எப்போவுமே நம்ம மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து லென்ஸ் போட்டுறோம். நம்ம ஃபவுண்டேஷன் எல்லாம் நம்ம ஃபுல் மேக்கப் போட்டு லென்ஸ் போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி கண்ணீர் வந்துடும். அப்புறம் கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் நம்ம மேக்கப் வந்து, ஏன்னா என்னோட ரைட் சைடில் வந்து நான் வந்து லென்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ லெஃப்ட் சைடுக்கு எடுத்து அதே மாதிரி சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு இதையும் நம்ம எக்ஸஸாக இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு, இப்படி இருக்கா, இதை இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்டில் வைக்க போகிறோம்.
உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, ரவுண்டாக பவுல் ஷேப்பில் தான் வந்து இருக்கணும். வந்து லெஃப்ட் சைட் ஃபிக்ஸ் பண்ண போகிறனால இதுக்கும் வந்து கண்டிப்பாக நீங்கள் லென்ஸை பார்க்கக்கூடாது. லென்ஸை பார்த்தா வந்து உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் பார்க்கணும். ஸ்லோவாக ஐஸை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் இந்த மாதிரி க்ளோஸ்ட் ஐஸ்லேயே இருந்துட்டு இப்படி லைட்டாக கீழே இப்படி மேலே இப்படி சைட்டு எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்கள் லென்ஸு வந்து கரெக்டாக போய் அந்த பிளாக் கலர் கருவிடியில் போய் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு லென்ஸு, எனக்கு எந்த ஒரு இரிட்டேஷன் ஃபீலிங்கும் இல்லை. பட் நீங்கள் அதே சொல்யூஷன்லேருந்து அப்படியே எடுத்து டைரெக்டாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்ணில் வந்து இரிட்டேஷன் இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் வேறு ஒரு சொல்யூஷனில் நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் உங்களுக்கு ரைட் சைட் லெஃப்ட் சைடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறனால ரிமூவ் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் சொல்யூஷன் வந்து எப்போவுமே ஓப்பனில் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா பாக்டீரியா இதில் வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து லென்ஸில் இருக்கிற பாக்டீரியா ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம சொல்யூஷன் யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் சொல்யூஷனுக்குள்ளே பாக்டீரியா போயிடுச்சுனா அது வந்து யூஸ் இல்லை. ஸோ அது மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா லென்ஸு ஃபிக்ஸ் பண்ணுறது இவ்வளோ தான், ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 to 10 minutes ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கும் இல்லையா. ஒரு 5 to 6 minutes ரெண்டு காலையில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேக்கப் போட்டு கிளம்பி நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணுறது. இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுன்றதும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து க்ளீனாக தான் இருக்கணும். இந்த வீடியோ நான் கண்டினியூஸாக தான் ஷூட் பண்ணுறனால என்னோட ஹேண்ட்ஸ் வந்து க்ளீனாக தான் இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணமோ அதே டைரெக்ஷனில் கீழே இந்த சுண்டு விரல்ட்டு இப்படி கீழே பார்த்து இப்படி வச்சுக்கிட்டு ரிமூவ் பண்ண போகிறதுக்கு நம்ம இந்த 2 fingers யூஸ் பண்ண போகிறோம். அப்போவும் நீங்கள் டைரெக்டாக வந்து லென்ஸை பார்க்கக்கூடாது, சைடில் தான் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. இவ்வளோதான் சிம்பிள் ஸ்டெப்பு. ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ரிமூவ் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. ஆனால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போதும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்க்கணும், ரிமூவ் பண்ணும்போதும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்க்கணும். ஸ்லோவாக கண்ணை வந்து மூடணும். நம்ம வந்து அப்படியே வச்ச ஸ்பீடில் மூடிட்டோம் அப்படின்னா லென்ஸ் வந்து வெளியில் வந்துடும், இங்கே வெளியில் வந்து இங்கே வந்துருக்கும். ஸோ அதுக்கு ஸ்லோவாக மூடணும். ஃபிக்ஸ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணாலும் ஒரு 2 to 3 seconds உங்கள் கண் வந்து லைட்டாக ரெட்டிஷ் கலரில் தான் இருக்கும். அதுக்குலாம் நீங்கள் வந்து ஒன்றும் பயப்படக்கூடாது. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லென்ஸ் யூஸ் பண்ண பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறையா பேர் இன்னும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. என்னோடய சேனலை நீங்கள் பார்க்குறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேட். பட் இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ அதுக்காக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நிறைய வீடியோஸ் ஆன் தி வேல இருக்கு. ஸோ see you guys, see you all soon with the new videos. Bye.